சத்து போறவனுக்கு அவ்வளோ ஃபுல் ஆஃப் லைஃப் இருக்கிறவன் கண்ணு பார்க்கும்போது எனக்கு ஐ வாண்ட் டு லிவ். எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர். இப்போ நான் யோசனை பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஐ பிகேம் வெரி ரிலீஜியஸ் மைண்டட் நவ். ஒரு பக்தின்றது வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பட்டை போட்டுக்கிட்டு கும்பிட்றது அது கிடையாது. ஒன்றுமே தெரியாது எனக்கு இசை. சாப்பாஸா இன்றைக்கி கூட சொரம் எழுத ரொம்ப ஸ்லோவாக தான் எழுதுவேன். இஃப் சம்படி கிவ்ஸ் மீ நோட்டேஷன் ஐ கேனாட் சிங் இட். ஐ டூ இட் ஓன்லி பை மேத்தமேட்டிக்ஸ். இது ஒன்றுமே தெரியாமல் 50 வருஷமாக இத்தனை மொழிகளில் எனக்கு தெரியாத புரியாத கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் என்னை பாட வச்சுருக்காங்க மியூசிக் டைரக்டர். என்ன ரீசன்னு பார்த்தா, தெர் இஸ் சம்திங் விச் ஐ தெர் இஸ் லெஃப்ட் அவுட் இன் மை லாஸ்ட் போன பர்த்தில் வந்து ஏதோ நான் விட்டு அது கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சின்சியராக நான் சின்சியர்னா எந்த அளவுக்கு சின்சியர்னா, ரெக்கார்டிங் தியேட்டர் போனதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுக்கும்போது இது என்னால் பாட முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடும். பக்கா ஒரு பைரவில் ஒரு உருப்படி பண்ணி இது பாலு நீங்கள் தான் பாடினாங்க சார், இது என்னால் பாட முடியாது, இது தாசனாவோ இல்லை பாலமுரளி சார் இந்த இப்படிப்பட்ட இப்போ இருந்தால் உன்னிகிருஷ்ணா சம்படி ஹூ இஸ் ட்ரெயின்டு அவங்க பாடினா நல்லாயிருக்கும், இது நான் கற்றுட்டு பாடணும்னு 10 நாள் ஆகும், உங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது, என்ன விட்டுருங்க பாட்டு நான் கெடுத்து போடுவேன். இப்போ நீங்கள் வந்து பாலு சீனியர் சிங்கர் வந்து நம்ம கூட்டுன்னு இருக்கிறோம், அவர் ஒரு மாதிரியாக பாடினாலும் நல்லா இருக்காது, சரி நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுக்காக வந்து சரின்னு ஓகே பண்ணிக்கலாம். அப்படின்னா மனப்பூர்வமாக நீங்கள் பண்ணலை, உங்கள் பிரெயின் சைல்டு வந்து நான் கெடுத்துட்டேன். எல்லா மியூசிக் டைரக்டர் வந்து அவங்களால எம் மாதிரி பாட முடியாது, இல்லைன்னா எந்த பிளேபேக் சிங்கர் மாதிரியும் பாட முடியாதுன்றதுக்காக அவங்க கம்போஸ் பண்ணது வந்து பாட்டு நம்மக்கிட்ட கொடுத்து நல்லா வளர்த்துங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளால் முடியலன்னா அந்த குழந்தை அவங்களே கொடுத்துட்டீங்க நல்லா பார்த்துங்கன்னு சொல்கிறது பெட்டர். ஸோ எந்த அளவுக்கு நான் சின்சியர்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது பட் நான் வந்து ஒரு சிங்கர், சிங்கிங் இஸ் ரொம்ப ரிலீஜியஸ்லி இம்பார்ட்டன்ட் டு மீ நினைக்கிறதுக்காக நான் சன்னியாசியாக இருக்குவேன் விரும்பலை. ஐ லவ் மை லைஃப். எனக்கு முடிஞ்ச ஐ டோன்ட் வாண்ட் டு டை சார், தட் தட்ஸ் வாட் தி பேஷன் ஃபார் மை லைஃப். வி வாண்ட் டு லவ் யூ டு எவ்வளவு கேட்க வேண்டிய பாட்டு இருக்கு நீங்க இருக்கணுமே. தட்ஸ் எ டெட்லி ஜோக். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனந்தான் உணர மறுக்கிறது. தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை பெண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர்.